Good morning, champion. This is Professor Asurin from Government College of Technology. In this video, what is it? Being a mentor for the past 25 years. So, mentor, it needs experience, it takes time. So, on the 25th verse, experience on the Vandadukaparam. So, I guided many students. So, idhula pathinga enoda students oda appa recent ah TRB exam la nearly 100 students kitta vande avanga vande andha velaya vaangirukanga. So, eppadi avangaloda vetri oda vidigal la eppadi irundhathu avanga enna la follow pannanga abindrathu dhaan na ungalku sollanum aasa padren. Yen abina neenga individual ah neenga adha or particular system ku vandutinga na ungalku enna avuna when you follow some system, so ungalku vande or quality kedaikum. Unga system vandu progress epdina quality idu avum. So quality kadachina nama we get end result. So ellarum vetri petravanga kitta irundhu na kurippitta vishayangala ungalku eduthu urikkanum aasa padren. Enna enna vetri la petranga ipo indha TRB exam eppadi clear pannanga abindradha idu panom. Ipo idla modha kelvi vandu you have to ask a question. Neenga ungala neengale kelvi kekkanum edhukku ungala neengala kelvi ketta neenga enna thappu vaalkaiyila pandreenga nu theriyum. நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்கணும். இதுதான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம். என் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேள்வி அவங்கள கேட்டுக்கிட்டாங்க, அந்த கேள்வினால் அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு, உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள். அப்போ தான் நீங்கள் செய்கிற தவறு உங்களுக்கு புரிய வரும். இப்போ என்னோடய ஒன் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து வெங்கடேஸ்வரி மேம். ஸோ அவங்க என்னென்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு, அவங்க வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 20 இயர்ஸ், 2 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ப்ரைவேட் காலேஜுக்காக ஃபுல்லாக வந்து பயங்கர எஃபோர்ட் போட்டு இது பண்ணிகிட்டே இருக்காங்க, எஃபோர்ட் போட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒன் ஃபைன் மார்னிங் மேடம் யூ கேன் கோ அப்படின்ட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும், நம்ம 20 வருஷமாக இதுதான் நம்ம கனவு, இதுதான் நம்ம லட்சியம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த கனவு லட்சியம் இல்லைன்றப்ப அதை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அவங்க அவங்களே கேள்வி கேட்டாங்க, நான் இதுக்கு தான் தகுதியானவங்களா, இல்லை என்னோட பொட்டன்ஷியல் வந்து மச் மோர் தென் தட், நான் இதை விட அதிகமான நிலைக்கு உயர்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க. ஸோ அந்த ஒரு கேள்வி தான், நான் இதற்கு தான் தகுதியானவளா அப்படின்ற கேட்குற ஒரே அந்த ஒரு கேள்வி என்ன ஆச்சுன்னா அவங்கள இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வச்சுது. டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வச்சுன்னா அது சின்சியராக டெடிக்கேட்டாக ஃபோக்கஸாக பண்ணாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட ஃபார்முலா என்னென்னா சின்சியராக டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸாக பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா டெய்லி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு மென்டாருக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளின் வந்துடும். அந்த ரிப்போர்ட்டிங் ஆக்ஷன்லேயே வந்து நமக்கு என்ன ஆகிடும், நான் இதை பண்ணுறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அந்த டிசிப்ளின் வந்துடும். ஸோ அவங்க அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணனால ஈஸியாக டாப் மோஸ்ட் ஸ்கோர் அந்த எஃபோர்ட்டை போட்டதுனால ஈஸியாக எஃபோர்ட்டை போடும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து ஈஸியாக மாறிடும் அப்படின்றது தான் எஃபோர்ட் ஈஸ் பிரின்சிபிள். ஸோ எஃபோர்ட்டை போட்டாங்க, ஈஸியாக அவங்க அதை அச்சீவ் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டுன்ற ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையில் அவங்க அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அவங்களுக்கு அந்த எண்ட் ரிசல்ட் கிடச்சிது, அவங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்தாங்க, அவங்களால அந்த குவாலிட்டியை உருவாக்க முடிஞ்சுது. அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட், என்னோடய ஸ்டூடெண்ட் மதன் பாபு அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவர் வந்து நல்ல டாப் மோஸ்ட் காலேஜ், இந்த தமிழ்நாட்டிலே வந்து இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜில் பிஇ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே டாப் மோஸ்ட் காலேஜில் எம்இயும் பண்ணிடுறார். பண்ணிவிட்டு சரி அடுத்தது என்ன அப்படின்னு தேடும்போது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, அன்வர் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர்கிட்ட கேட்டோன்னா ஈ வாண்ட் டு ஃபைண்ட் த ரைட் மென்டார், தேடி கண்டுபிடிக்கிறார். அப்புறம் ரீச் ஆகிறார், என்னை ரீச் ஆகிட்டு அப்புறம் என்னோடய கைடன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வராரு. பண்ணும்போது அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம், அவருக்கு மனசில் ஒரு கேள்வி உதிக்குது, சார் இவ்வளோ கம்மியாக நடத்துகிறீங்களே இது போதுமா, இது போதுமா, அவரோட கேள்வி என்ன, இது போதுமா, இது போதுமா அப்படின்றார். ஒவ்வொரு அடியும் அவருக்குள்ளே அந்த பாடத்தை கடந்து கடந்தபோது இது இவ்வளோ கம்மியாக இருக்கு, இது போதுமா, இது போதுமா அப்படின்னு இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதுறாரு, 104 மார்க் என்னமோ எடுக்கிறாரு. அப்போ அந்த எக்ஸாமை கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆன பிறகு அவர் பண்ண விஷயந்தான் இன்னொரு சீக்ரெட்டான விஷயம், கீப் இன் டச், கரெக்டாக அந்த சப்ஜெக்ட் மேலே டச் வச்சுக்கிட்டே இருந்தார். எல்லாமே படித்து முடித்த பிறகு மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எத்தனை வாட்டி தான் படிக்கிறது. அவரை நான் என்ன பண்ணேன்னா எங்கேயாச்சும் கெஸ்ட் லெக்சர் போனால் அவரையும் கூப்பிட்டு போவேன் கூடவே. ஒரு மென்டாரோட பர்பஸே என்ன அப்படின்னா தான் கூட இருக்கவங்களை கூட்டி செல்வது தான் மென்டாரோட பயிற்சி. மென்டார் என்ன பண்ணால்
கூடவே கூட்டி செல்வது ஆசிரியருக்கு பயிற்சி, கூடவே வருவது மாணவருக்கு பயிற்சி. அப்போ நான் ஒரு கொங்கு காலேஜுக்கு போகும்போது அவரையும் கூட கூப்பிட்டு போகிறேன், அப்புறம் அப்படி நான் பாதி நடத்திட்டு இருக்கும்போது அவரையும் வந்து நடத்த சொல்கிறேன். அப்போ ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டை அந்த டீச்சர் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகிறாரு அப்படின்னா அவரும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாரு. ஸோ கீப் இன் டச், சப்ஜெக்டோட டச்சில் இருந்தார், குருவோட குருக்கிட்ட டச்சில் இருந்தார், கீப் ஆன் ப்ராக்டிஸ். அவர் ஃபாலோ பண்ண, மதன் பாபு ஃபாலோ பண்ண விஷயம் என்னென்னா கீப் இன் டச். அவர் வெறும் சப்ஜெக்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இந்த வாட்டி அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அவர் ஒரு வாட்டி தோத்தார் இல்லையா, தோத்ததுக்கப்புறம் அவரை வெற்றியாளராக எப்படி மாற்றணும் அப்படின்னா குரு வந்து கூடவே கூட்டிகிட்டு போனார், எங்கே போனாலும் கூட்டிகிட்டே போனார். கூடவே கூட்டிட்டு போகிறது தான் ஆசிரியருக்கு பயிற்சி, கூடவே வருவது மாணவர்களுக்கு பயிற்சி. ஸோ கீப் இன் டச் அப்படின்றது பார்த்தாரு. அதுக்கப்புறம் கீப் ஆன் ப்ராக்டிஸ் விடவே இல்லை. ஒரு வாட்டி தோத்துட்டுமே தூக்கி போட்டு போயிடலாம் அப்படிலாம் கிடையாது. கீப் ஆன் ப்ராக்டிஸ், கீப் இன் டச், கீப் ஆன் ப்ராக்டிஸ் அப்படி பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதனால் வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சிறப்பாக சொன்ன விஷயம் என்னென்னா நியூமானிக் கோட்ஸ். மென்டார்கிட்டருந்து நீங்கள் என்னங்க கற்றுக்கிட்டீங்க மதன் பாபு அப்படின்னு கேட்டப்போ, சார் நீங்கள் நியூமானிக் கோட்ஸ் சொல்லுவீங்க சார், சொல்லும்போது காமெடியாக இருக்கும் சார், ஆனால் அதை எக்ஸாமில் யோசிக்கும் போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சர் வந்து சார், அந்த நியூமானிக் கோட் மெத்தட் வந்து எனக்கு பக்காவாக யூஸ் ஆச்சு சார் அப்படின்னார். அதுதான் நம்மளை நாமளே நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் நம்ம செய்கிற தவறு தெரியும், நமக்கான வெற்றிக்கான பாதை தெரியும், நமக்கு வழி கிடைக்கும், அந்த வழியை நோக்கி போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் சொல்லணும் ஆசைப்பட்றேன். அந்த சுரேஷ் அப்படின்றவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டை தேடி கண்டுபிடிச்சி இவர் தான் மென்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். கூடவே இருக்கார் அப்படியே நகமும் சதையும் போல் இருக்கார். அப்படி வந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிறார். அப்போ ஏன் மென்டாருக்கும் ட்ரெயினருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ நான் சில நாள்லாம் நைட்டு 3 மணிக்கு கூட சொல்லி தந்திருக்கேன் சில பாடங்களை, இரவு 3 மணி கூடவே இருக்கார்ல 3 மணி வரைக்கும் சொல்லித்தந்து சப்ஜெக்டில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு பண்ணேன். என்னாச்சுன்னா அவர் ஃபஸ்ட்டு வந்து வெவ்வேறு எக்ஸாமுக்கு ஒரே நேரத்தில் பல கல்லை எறிகிறார். ஒரு பக்கம் டிஎன்பிசி, ஒரு பக்கம் பேங்க்கு, ஒரு பக்கம் டெக்னிக்கல் அப்படின்ப்பா பல கல் எறியும் போது எந்த கல்லுமே சரியாக பட மாட்டுது. அப்போ ஐயோ இதனடா கல் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுருங்கி கரெக்டாக இதான் டெக்னிக்கல் தான் நம்ம இதுவாகணும்னு சொல்லிட்டு அப்புறம் டெக்னிக்கல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அந்த டெக்னிக்கல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதில் அவருக்கு என்ன ட்ரான்ஸ்மிஷன், ஒரு நாள் வந்து சார் இன்றைக்கி கிளாஸு நான் எடுக்கட்டுமா சார் அப்படின்னார். அதுதான் எப்பயுமே ஆசிரியர் கூட ஒட்டிக்கிட்டே இருந்தால் நம்மளும் ஆசிரியர் ஆகணும் ஆசை வரும். அப்போ சார் இன்றைக்கி கிளாஸு நான் எடுக்கட்டுமா அப்படின்னார், எடுங்க அப்படின்னு. அப்போ அந்த மென்டர்ஷிப்பில் அவரையும் டீச்சராக மாற்றினேன். டீச்சராக மாற்றினப்போ அவர் நல்லா எடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் படிப்படியாக வெவ்வேறு சென்டரில் போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார். எடுத்துகிட்டு இன்றைக்கி அவரும் செலெக்ஷனாக இருக்கார். எப்போவுமே ட்ரெயினர்லேருந்து டீச்சராக மாறும்போது வெற்றி கிடைக்கும்.